एक्सरसाइज 3.9 ले फिफ्थ सम इफ द पॉइंट्स पी ऑफ 5.3 क्यू ऑफ -3.3 आर ऑफ -3.-4 एंड एस फॉर्म अ रेक्टेंगल देन फाइंड द कोऑर्डिनेट्स ऑफ एस என்ன இந்த கேள்வியில கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பி கியூ ஆர் அப்படிங்கற மூணு பாயிண்ட கொடுத்துட்டாங்க எஸ் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் என்னன்னு அவங்க கொடுக்கல ஆனா இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அப்போ ரெக்டாங்கிள் கிடைக்கும் அப்படினா எஸ் க்கு என்ன பாயிண்ட் இருந்தா நம்ம இது நாலையும் ஜாயின் பண்ணா ரெக்டாங்கிள் கிடைக்கும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நாம அந்த எஸ் ஓட கோஆர்டினேட் என்ன அப்படினு கண்டுபிடிச்சு எழுதணும் இப்போ நம்ம கிராஃப் ஷீட்ல என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த பி பாயிண்ட் கியூ பாயிண்ட் ஆர் பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ண போறோம் மார்க் பண்ண பிறகு நம்ம அத ஜாயின் பண்ணிட்டு வேற எப்படி ஜாயின் பண்ணா ரெக்டாங்கிள் வரும் அப்படினு பார்த்து எஸ் ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம क्वेश्चनல கொடுத்த பி பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் 5.3 x ல 5 y ல 3 மார்க் பண்ண தெரியும் இல்லையா பாயிண்ட் x ல இருந்து 5 y ல இருந்து 3 ரெண்டு மீட் பண்ற பாயிண்ட் p ஆஃப் 5.3 அதே போல q பாயிண்ட் -3.3 x ல -3 பார்க்கணும் y ல +3 பார்க்கணும் அது ரெண்டுமே மீட் பண்ற பாயிண்ட் -3.3 சேம் r r ஓட வேல்யூ -3.-4 அப்ப x ல -3 யும் y ல -4 யும் அந்த ரெண்டு லைன் அப்படியே கொஞ்சம் டார்க்கா அதல இருந்து வரும் பாருங்க அது ரெண்டும் எங்க மீட் ஆகுதுன்னு பாருங்க மீட் ஆகுற இடத்துல பாயிண்ட் வைங்க which is r of -3.-4 இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஜாயின் பண்ணனும் இப்போ நான் என்ன பண்ண போறே முதல்ல pq ஜாயின் பண்ண போறேன் சோ pq நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி qr ஜாயின் பண்ண போறேன் இன்னொரு பாயிண்ட் எஸ் இருக்கு அது எங்க இருக்கு அப்படி நமக்கு தெரியாது ஆனா அத ஜாயின் பண்ணா நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வரணும்னு சொல்றாங்க இப்போ நான் அந்த எஸ் தூக்கி இங்க வச்சா ரெக்டாங்கிள் ஷேப் வருமா வேற ஏதோ ஒரு வித்தியாசமான ஷேப் கிடைச்சிரும் அப்ப எங்க தான் அந்த எஸ் இருக்க முடியும் அப்படி நம்ம யோசிப்போம் அப்படியே இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனை எது வரைக்கும் தான் கொண்டு போணும் இங்க வருது பாருங்க இங்க இருந்து வரை இந்த லைன் வரைக்கும் தான் நான் கொண்டு போக முடியும் ஏனா ரெக்டாங்கிள்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ இந்த சைடு எது வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் இந்த சைடு என்ன பண்ண முடியும் கொண்டு போக முடியும் சோ நான் இப்படி கொண்டு போறேன் இப்போ இத p பாயிண்டோட சேர்த்து ஜாயின் பண்றேன் நமக்கு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கா பாருங்க எஸ் பக்காவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு எந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணாதான் நமக்கு ரெக்டாங்கிள் கிடைக்குது இந்த பாயிண்ட் தான் அப்ப எஸ் பாயிண்ட் இதோட கோஆர்டினேட் என்ன இதோட வேல்யூ என்ன அப்படி நம்ம பார்க்கணும் இந்த எஸ் ல இருந்து அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு 5 அப்ப இதோட எக்ஸ் வேல்யூ 5 அப்படியே அங்க இருந்து y ஆக்சிஸ்க்கு வாங்க y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கு -4 அப்ப இது என்ன -4 அப்ப நமக்கு தேவையான s ஓட வேல்யூ 5.-4 அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இத நம்ம எங்க எழுதணும் ஆன்சர்ல ரைட் ஹேண்ட் சைடுல क्वेश्चनக்கு கீழே சொல்யூஷன்ல எழுதி முடிக்கணும் அண்ட் எப்பவுமே கிராஃப் போடும்போது மறந்துடாதீங்க xx டாஷ் எழுதணும் yy டாஷ் அப்படினு எழுதணும் அண்ட் ஸ்கேல் எழுதணும் இங்க எல்லாமே பாருங்க 1 2 3 அப்படினு 11 யூனிட்டா தான் ஏறுது அதனால ஆன் x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆன் y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படினு எழுதி இருக்கோம் இப்ப ரைட் சைடுல இந்த பாயிண்ட் எழுதி நம்ம கம்ப்ளீட் சோ இப்போ நம்ம ஆன்சர் எழுத போறோம் தி கோஆர்டினேட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா என்னன்னு கண்டுபிடிச்சோம் 5.-4 சோ இதுதான் எஸ் ஓட கோஆர்டினேட் அத நம்ம ஆன்சர்ல எழுதி முடிச்சிட்டோம் சோ நவ வி கம்ப்ளீட் 5th சம் ஆஃப் எக்சர்சைஸ் 3.9 थैंक यू